பொதுவாக நான் இங்கிலீஷ் சொன்னால் அந்த எமோஷனை பொறுத்தளவில் நம்ம இந்த எமோஷன் வந்தால் சரியில்லை, இந்த எமோஷன் வந்தால் கரெக்டுன்னு சொல்லி நாமளே சில எமோஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்படி கிளாஸிஃபை பண்ணுறது தான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் இப்போ இந்த காலத்தில் உள்ள ஸ்கூல் சிஸ்டம் எப்படிங்கிறது தெரில, இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த காலத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிறீங்க, அதில் பாஸ் மார்க் எடுத்தால் நாலாம் கிளாஸ் போவீங்க. பாஸ் மார்க் எடுக்கலன்னு சொன்னால் பழையபடியுமே அந்த மூணாம் கிளாஸ்லேயே அப்படியே ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனையோ எமோஷன்ஸ் வரலாம், நல்ல எமோஷன்ஸ் வரலாம், கெட்ட எமோஷன் வரலாம். ஏதாவது எமோஷன் வந்து இது தப்புன்னு சொல்லி நீங்கள் குறை கண்டிங்கன்னு சொன்னால் அது உங்களோட தங்கிக்கிடும். எல்லாமே சரதானிட்டு எடுத்துட்டீங்கன்னா அது பாஸ் கொடுத்துட்றோம், எல்லாத்துக்கும் பாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கடந்து போயிடும். அதனால் எல்லாம் நல்ல எமோஷனாக இருந்தாலும் சரி, மோசமான எமோஷனாக இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களை தங்கிட்டு தங்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டு தான் சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் கொடுக்கறது தான் நம்முடைய வேலை. அதனால் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம இன்ன மாதிரி ஒரு இயல்போடு இருக்கிறேன், இன்ன மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கோடு இருக்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனோடு இருக்கிறேன், அப்போ நான் ஞானிங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஞானி தான். நீங்கள் உங்களை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா சாதம். இந்த விற்பனை சம்மந்தமாக சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னுட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, இந்த சட்டங்கள் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் பொறுத்த அளவில், இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு கடையில் வந்து ஒரு மிக்சி வாங்குறீங்க. அந்த மிக்சி நல்லா ஓடுது, டெஸ்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வரீங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் ஒரு வாரம் நல்லா ஓடுது, ரெண்டாவது வாரம் ஓட மாட்டேங்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த திருப்பி அந்த கடைக்காரன்ட்டு ஒன்று கொடுக்குறீங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்கு வேறு மாற்றி கொடுத்துட்றேன், கேரண்டி பீரியட்லாம் இருக்குது, மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லி இன்னொரு மிக்சியை கொடுத்துருவோம். இப்போ இதே மாதிரி தான் வந்து ஒரு ஏலம் கம்பெனி, இந்த ஏலம் கம்பெனியில் ஒரு காரை ஏலம் விடுறாங்க. இப்போ நீங்கள் போய் கார் ஏலம் எடுக்கிறீங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் நல்லா ஓடுது, கொண்டு ஓடுது, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, வீட்டுக்கு கொண்டு வந்து வாங்கிங்க, இங்கேயும் ஒரு வாரம் நல்லா ஓடுது. பழைய எப்படி நீங்கள் ஒரு வாரம் கழித்து சரி ரிப்பேர் ஆயிடுது, பழைய எப்படி நீங்கள் கொண்டு ஏலம் கம்பெனியில் கொண்டு கொடுத்து ஐயா சரியாக ஓடலை, நீங்கள் அதை எனக்கு மாற்றி கொடுங்க, நான் மாற்றி கொடுக்க மாட்டேன். இந்த ஏழை விற்பனையை பொறுத்த அளவில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு. அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த கண்டிஷன் என்னன்னு சொன்னால், ஏழை விற்பனைன்னு சொன்னாலே அதனுடைய குறை நிறைகளை தெரிஞ்சே தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் அதில் உள்ள குறை நிறைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, விற்றவங்க பொறுப்பு கிடையாது, வாங்கினவங்க தான் பொறுப்பு. அப்போ அந்த குறை நிறைகளோடு தெரிஞ்சு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து இந்த ஆக்ஷன் சேலுடைய விதிமுறைகள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனை விதமான ஒரு குறை நிறைகள், நம்முடைய இயல்பு, நம்முடைய எமோஷன்ஸு, இதெல்லாம் எத்தனை விதமான குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம். வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ், உங்களுடைய குறை நிறைகளோடு நாங்கள் உங்களை எல்லாரையுமே ஞானிகளாக அங்கீகரிக்கிறோம். நீங்களும் உங்களை அங்கீகரிச்சுக்க வேண்டிய, நீங்கள் உங்களுடைய குறை நிறைகளோடு உங்களை ஞானியாக அங்கீகரிச்சுக்கிடுங்க. உண்மையில் அங்கே என்னன்னு சொன்னால், அங்கே நீங்கள் உங்களை அங்கீகரிக்கிறது வேணும்னு தான் பாக்கி. அதில் உங்களை வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் சண்டை ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களை வந்து முழு மனசோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும், எதுவுமே அங்கே தங்கியிருக்காது.